ஆளின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லா தரிசனங்களுமே திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதனால யாராவது பிளான் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா நாளையில இருந்து நீங்க வந்து தரிசனத்துக்கு வரலாம் ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் வைகுண்ட துவார தரிசனம் அப்படின்றனால டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும்தான் தரிசனத்துக்கு வர முடியும் டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும் தான் ரூம்ஸ் புக் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு ஜனவரி ரெண்டாம் தேதி இன்னையில இருந்து எல்லாமே நார்மலா ஆயிடுச்சு நாளைக்கோ நாலனைக்கோ இல்ல நீங்க பொங்கல் டைம்ல எப்ப பிளான் பண்ணியிருந்தாலும் தாராளமா தரிசனத்துக்கு வரலாம் அதுக்கு அடுத்து இன்னைக்கு காலையில நாலு மணில இருந்து கவுண்டர்ஸ்ல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அதுக்கு அடுத்தது மார்ச் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட் அதை பத்தியும் இந்த வீடியோ நம்ம டீடைலா பாக்கலாம் இது தவிர இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல டீடைலா ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டன்னா வரக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அதாவது எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட் இந்த மாதிரி தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் டெலிகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க இருந்து நேரடி இலவச தரிசனமும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்றனால நேரடி இலவச தரிசனத்துல வெயிட் பண்ணக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் பக்தர்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் ஜனவரி ஒன்னா தேதி தரிசனம் பாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து ஏன்னா டிக்கெட் இல்லாதவங்க எல்லாரும் நேரடி சர்வதர்ஷன்ல தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதனால முப்பத்தொரு கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் நேரடி இலவச தரிசனத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஃப்ரீ தர்ஷன் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மணி நேரம் ஆகலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மேக்சிமம் போனா ஒரு இருபது மணி நேரம் கூட ஆகலாம் அதுக்கு அடுத்தது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த தரிசனம் நாலுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகலாம் முன்னூறு ரூபாய் தரிசனத்துக்கு மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் நேத்து ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு எவ்வளவு பேர் தரிசனம் பார்த்திருக்காங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க சோ இதுதான் இன்னைக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய டைமிங்கா இருக்கு நேரடி சர்வதர்சனத்துக்கு தான் கொஞ்சம் டைம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது ஸ்லாட்டர் சர்வதர்சன டோக்கன் இப்போ என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்லைன்லேயே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் எல்லாருக்குமே தெரியும் திருமலா டாட் ஓ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னாவே இந்த வெப்சைட் வரும் இதில் இன்னைக்கு காலையிலேயே நமக்கு வந்து பேலன்ஸ் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க காலையில வந்து ஒரு எட்டே முக்காலுக்கு ஸ்டேட்டஸ் பாக்கும்போது இன்றைக்கான ஸ்லாட் எல்லாம் சீக்கிரமாவே முடிஞ்சது ஏன்னா எல்லா கவுண்டர்லயுமே டிக்கெட் வாங்குறதுக்கு நேத்து நைட்ல இருந்தே நிறைய பேர் வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ டிக்கெட் வந்து இன்னிக்கே கொடுக்குறாங்களா நாளைக்கு காலையில கொடுக்குறாங்களா ஏன்னா இவ்வளவு க்ரௌடா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஏன்னா நிறைய பேர் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போயிடலாம் சாமி பாத்திரலாம் ஈஸியா அப்படின்றதுக்காக தான் ஸோ எட்டே முக்கால் ஸ்டேட்டஸ்க்கு நாளைக்கு மூணு மணியோட ஸ்லாட் அதாவது மூணாம் தேதியோட நாலு மணியோட ஸ்லாட்ல ஒரு நூத்தி இருபத்தஞ்சு டிக்கெட் தான் இருந்தது இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிக்கெட்டுமே முடிஞ்சு கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க லைவ் ஸ்டேட்டஸ் இந்த வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்டேட்டஸ் பாத்துக்கிறதுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இன்னிக்கான ஸ்லாட்டும் நாளைக்கான ஸ்லாட்டும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க இதுக்கு அடுத்தது நாளைக்கு காலையில் திரும்பவும் உங்களுக்கு நாலு மணிக்கு கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க இன்னைக்கு கொடுத்த மொத்த டிக்கெட்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி டோக்கன் அதாவது ஒரு இருபத்தி ஏழாயிரத்துக்குள்ள தான் வந்து கொடுத்துருக்காங்க டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே இந்த மூணு நாள் தான் கவுண்டிங் அதிகமாக இருக்கும் மற்ற நாள்லாம் ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்க மேபி ஸ்ரீவாரி ஸ்ரீவாரிமட்டில் டிக்கெட் இருக்குமா இருக்கிறதுக்கு அந்த பக்கம் நடந்து போறீங்கன்னா மேபி வந்து அவைலபிள் இருந்தா நீங்க வாங்கினீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போற முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கோம் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இப்போ மார்ச் மாசத்துக்கு ஓபன் ஆகிருக்குங்க மார்ச் மாசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று ரெண்டு மூணாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்காங்க இதில் மூணாம் தேதி நம்ம தர்ஷன் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா மூணாம் தேதி நீங்க டிராவல் பண்ற மாதிரி புக் பண்ணீங்கன்னா நாலாம் தேதிக்கான தர்ஷன் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல ஓப்பன் ஆகும் சென்னையிலேருந்து இருந்து டிக்கெட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது ரொம்ப ஃபாஸ்டாவே புக் ஆகுது இதில் டேட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நான் வந்து மார்ச் ரெண்டாம் தேதி செலக்ட் பண்ணியிருக்கேன் சென்னையிலேருந்து இருந்து திருப்பதிக்கு தமிழ்நாட்டுல மூணே மூணு இடத்துல இருந்து போகுது சென்னை டு திருப்பதி கள்ளக்குறிச்சி டு திருப்பதி அதே மாதிரி ஒசூர் டு திருப்பதி கள்ளக்குறிச்சி ஹொசூர் இங்க ரெண்டுமே ஒரு ஒரு பஸ் தான் உங்களுக்கு இருக்கும் சென்னையில் மட்டும்தான் அதிகமான பஸ் இருக்கும் இதுல இப்பவே பாருங்க ஒரு சில இடங்கள் டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கதே நான் வந்து செலக்ட் பண்றேன் இதுலயும் தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கும் தர்ஷன் டிக்கெட் இருக்கா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பாப் அப் மெசேஜ் மாதிரி வரும் அதாவது இந்த மாதிரி பாப் அப் மெசேஜ் வந்துச்சுன்னா இதுல தர்ஷன் டிக்கெட் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு சீட்டு செலக்ட் பண்ணுங்க அதே மாதிரி டேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு சர்ச் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க உங்களுக்கு மூணாந்தேதி மார்ச் மூணாம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு முன்னூறு ரூபாய் டிக்கெட் இந்த டிக்கெட் நீங்க வந்து பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தான் புக் பண்ணணும் கம்பல்சரி கிடையாது புக் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டிக்கெட் ஸ்டேட்டஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா இதுல உங்களோட டிக்கெட் நம்பரையும் இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பஸ் டிக்கெட் வந்து ஷோ ஆகும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிடிடி டிக்கெட் இல்லன்னா டிடிடி தர்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த டிடிடி பிரிண்ட் அவுட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் அதுலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் டவுட்டா கேட்டிருந்தீங்க இதுலேயே டிக்கெட் வந்துருமா நம்ம போய் வாங்கணுமான்னு சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்க புக்கிங் எல்லாம் முடிச்சு நீங்க பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட புக்கிங் நம்பர் மொபைல் நம்பருக்கு உங்களோட டிக்கெட் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் இது ரெண்டை மட்டும் வச்சு இதில் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட்டை நீங்க இதுல வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம் பஸ்ல டிராவல் பண்றேன்னா பஸ் டிக்கெட்டையும் வச்சுக்கோங்க இல்ல நீங்க தர்ஷன் டிக்கெட்னா தர்ஷன் டிக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன டேட்டோ அதாவது டிராவல் டேட் கிடையாதுங்க தரிசன டேட் புக் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த தரிசன டேட்டுக்கு மத்தியானம் ஒரு மணி ஸ்லாட்னா நீங்க ஒரு மணிக்கு ஏடிசி சர்க்கிள் வழியா போயிட்டு தரிசனம் வந்து பாக்கலாம் இந்த முந்நூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம நமக்கு ஆந்திரால வந்து மொத்தமா இருபத்தி ரெண்டு இடங்கள்ல இருந்து டிராவல் பண்ண அதாவது டிராவல் பண்ண தேவையில புக் பண்ண முடியும் அந்த இருபத்தி ரெண்டு பிளேஸ் எது அப்படின்றதுக்கான தனி வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க அதில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியா முடியும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க யார் யாருக்கெல்லாம் மார்ச் மாசத்துக்கு தேவைப்படுதோ அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து திருமலையில தரிசனம் போறதுக்கு ஜனவரி ரெண்டாம் தேதி இன்னையிலிருந்து எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது இவங்களால தான் வந்து தரிசனம் வர முடியும் இவங்களால தான் வர முடியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க டிக்கெட்டே புக் பண்ணல உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க தாராளமாக ஊர்ல இருந்து வாங்க கிளம்பி வந்தீங்கன்னா நீங்க நேரடி இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க நைட்டுக்கெல்லாம் வரீங்கன்னு வச்சுக்கோங்க நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர்ல போயிட்டு நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க காலையில நாலு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க சேம் டே ஒரு டிக்கெட் கிடைக்கும் அதை வாங்கிட்டு நீங்க திருமலைக்கு வந்து தர்ஷன் வந்து பார்க்க முடியுங்க அதே போல ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கும் டிக்கெட் இருக்கணும் தர்ஷன் டிக்கெட் இருந்தாதான் நாங்க ரூம் கொடுப்போம் அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நீங்க தாராளமா வந்து உங்ககிட்ட எந்த தர்ஷன் டிக்கெட்லயாவும் சிஆர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்க கியூல ஜாயின் பண்ணிட்டு ரூம் வந்து எடுத்துக்கலாம் நேத்தெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரூம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலையில டைம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் காலையில அஞ்சு இருந்தே நம்ம வந்து கவுண்டர் ஓபன் பண்ணி ரூம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நூறு ரூபா ரூம் ஐம்பது ரூபா ரூம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப மார்ச் மாசத்துக்கு நீங்க வந்து பஸ் டிக்கெட் கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைன் வர்ச்சுவல் சேவால டிக்கெட் இருக்கான்னு சொல்லி அதுல கூட நீங்க செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது தான் தர்ஷன் புக் பண்ணணும் தர்ஷன் புக் பண்ணி சேவா புக் பண்றதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் வந்து நீங்க புக் பண்ணுற சேவாவுக்கு எந்த டேட்ல இருந்து இருக்கு அப்படின்றத ஒரு பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க அதே போல நம்ம வந்து ஹோம் ஹம் டிக்கெட் இருக்கு ஸோ இது வந்து நமக்கு பிப்ரவரி மாசத்துல கூட அவைலபிள் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க ஹோம் ஹோம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஜனவரிக்கும் ஒரு ஹவர் ஃபுல்லா ஆயிடுச்சு பிப்ரவரியிலேயும் உங்களுக்கு சாட்டர்டே ஆயிடுச்சு சண்டே ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கு மற்ற நாட்களும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து இருக்கு மார்ச்ல வந்து பாருங்க எல்லா நாளுமே டிக்கெட்ஸ் வந்து இருக்கு ஸோ இது வந்து எப்படின்னா ஆயிரத்தி அறுநூறுவா நம்ம பே பண்ணணும் ரெண்டு பேத்துக்கு புக் பண்ணிட்டு நம்ம முன்னூறு ரூபா தர்ஷன் பார்க்கணும் முக்கியமா இதுல தரிசனம் நீங்க அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சேவா அதாவது இந்த ஹோமத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் எட்டரை மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் ஒன்பது மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த ஹோமம் நடக்கும் அந்த ஹோமம்ல நீங்க டிக்கெட் உங்களோட ஹோமம் டிக்கெட்டை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணும் இது ஆயிரத்தி ரூபாய்க்கு அதுல சேர்த்து வந்துடும் அதை நீங்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இல்ல மேபி அவங்க சீல் வச்சு கொடுக்கலாம் அதை நம்ம வாங்கிட்டு திருமலைக்கு போயிட்டு ஏடிசி சர்க்கிள் வழியா மத்தியானம் மூணு மணிக்கு தர்ஷன் பார்க்கலாம் ரெண்டு பேர் ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆயிரம் ரூபாயும் ரெண்டு பேர் முன்னூறுவா தர்ஷன் பார்க்குறதுக்கு ஆறுநூறு ரூபாயும் சேர்த்து ஆயிரத்தி அறுநூறுவா பே பண்ணலாம் இது நீங்க ஆதார் கார்டு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பிப்ரவரில மார்ச்ல உங்களுக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு பயன்படுத்திக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க ரூம் டெபாசிட் ரீஃபண்ட் பத்தி கேட்டிருந்தாங்க இது வந்து நீங்க ப்ராப்பரா ரூம் வந்து வெக்கேட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம இப்ப ரூம் புக் பண்ணியிருக்கீங்க சப்போஸ் உங்களால போக முடியல அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஏன்னா ரெண்டு நாள் அப்படின்றது நம்ம மறந்துடும் டைம் அக்யூரேட்டா தெரியாது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இப்ப ரூம் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜனவரி ஒரு பத்தாம் தேதி புக் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்பவே உங்களுக்கு கன்ஃபர்மா தெரிஞ்சிச்சு நம்ம ஜனவரி பத்தாம் தேதி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த வாரமே கேன்சல் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்குள்ள கேன்சல் பண்ணிடுங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வரும் சப்போஸ் நான் வந்து லேட் ஆகிதான் கேன்சல் பண்ணேன் ஒரு நாள் கேப்ல பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ரூமுக்கான ரெண்ட் வந்து எடுத்துக்காங்க காஷ் அண்ட் டெபாசிட் மட்டும் தான் ரீஃபண்ட் வந்து வரும் கேன்சலே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா பத்தாம் தேதி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு ரூம் ரெண்ட் மட்டும் போயிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வரும் கீழ்திருப்பதி ஸ்டே பண்றவங்களுக்கு சேம் டே கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிடுறாங்க ரொம்ப குயிக்கா வருது திருமலையில தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதை வந்து நம்ம புக்கிங் ஹிஸ்ட்ரியில போய் செக் பண்ணலாம் புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு அக்காமடேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல வந்து பாருங்க நம்ம ரூம் வந்து புக் பண்ணிட்டு ஃபெயில்டான அதோட ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க சக்ஸஸ் அப்படின்னா ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஏஆர்என் நம்பரும் உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆயிரும் இந்த ஸ்டேட்டஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பாத்துக்கோங்க என் ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதுவுமே அப்டேட் ஆகலை அதை பத்தி அப்டேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம் தேங்க்யூ